குட் மார்னிங் பாய்ஸ். நான் ஜோசப் சார். இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் உள்ள ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் ஏற்கனவே நம்ம வந்து பல்வேறு தலைமுறை கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறையை பற்றி நம்ம நினச்சோம், போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதுக்கு அப்புறம் உள்ள டாபிக் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு வசதியாக ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் ஆன்சர் குறித்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் நினச்சிடறேன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், புரியுதா? ஸோ நம்ம கொஸ்டின் பேஜுக்கு போவோம். பேஜ் நம்பர் 12, பேஜ் நம்பர் 12 எல்லோரும் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்க அப்படின்னா, குரு வினாக்கள். நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொன்னேன், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு, அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இது ஒரு மார்க்கு. அப்புறம் இந்த குறு வினாக்கள்னு இருக்குல்ல, இது ரெண்டு மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிறு வினாக்கள், இது மூணு மார்க்கு. அதுக்கப்புறம் பிக் கொஸ்டின், அது வந்து எத்தனை மார்க்கு உங்களுக்கு? 5 மார்க். நெடு வினாக்கள் வந்து 5 மார்க், சரியா? ஸோ கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு 70 மார்க் தான், 30 மார்க் உங்களுக்கு, 20 மார்க் ப்ராக்டிக்கல், 10 மார்க் உங்களுக்கு இன்டர்னல் மார்க், சரியா? சரி, இப்போ பாருங்கள், குருவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கணிப்பொறி என்றால் என்ன? கணிப்பொறி என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னா, பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 3 பாருங்கள், பேஜ் நம்பர் 3 பாருங்கள், 1.4. கணிப்பொறி என்றால் என்னவென்று நாம் அனைவரும் அறிவோம், அதுக்கு கீழே இருப்பீங்களா, அந்த பாயிண்டில் தான் எழுதணும். அது கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உள்ளீடாக பெற்று, அடுத்த பக்கத்தில் பாருங்கள், 4வது பக்கத்தில், அதிவேகமாக செயல்பட்டு விரும்பிய வெளியீட்டை வழங்கும் ஒரு மின்னணு சாதனமாகும். ஸோ கணிப்பொறி என்றால் என்ன அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சரு இந்த ஆன்சர் அனுப்பிச்சிடும், குறிச்சிக்கோங்க. பேஜ் நம்பர் 3 இருக்குது. பேஜ் நம்பர் 3 கடைசியில் ஆரம்பித்து பேஜ் நம்பர் 4 பாருங்கள், அந்த மேலே உள்ள பேராகிராஃப் வரைக்கும் என்ன செய்யணும், குறிக்கணும், சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2வது கொஸ்டின், தரவு மற்றும் தகவல் வேறுபடுத்துக, அதாவது தரவுனா என்ன, தகவல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு, சரியா? இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா, பேஜ் நம்பர் 4, பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க எல்லோரும். பேஜ் நம்பர் 4 பாருங்கள், தரவு அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்கா, நான் அந்த குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது 2வது பேராகிராஃபில் கடைசி, தரவு பல்வேறு வகைகளிலும் திரட்டப்படும் செயற்படுத்தப்படாத செய்தி தூணுக்கு தரவு எனப்படும், சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், தகவல், அதுக்கு கீழே அடுத்து தகவல்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கா, தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மைகளின் தொகுப்பாகும். ஸோ தரவு தகவல் வேறுபாடு அப்படின்னா, தரவுனா என்ன, தகவல்னா என்ன, இந்த ஆன்சர் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு, சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மைய செயலகத்தின் பகுதிகள் யாவை, அதாவது சிபியு, மைய செயலகத்தின் பகுதிகள் யாவை? இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னா, பேஜ் நம்பர் 5, பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க எல்லோரும். பேஜ் நம்பர் 5 பாருங்கள், மைய செயலகத்தில் 3 பகுதிகள் உள்ளன, அவை கட்டுப்பாட்டகம், கண்ட்ரோல் யூனிட், கணித ஏரண செயலகம், ALU, அரித்மெட்ரிக் அண்ட் லாஜிக் யூனிட், மற்றும் நினைவகம், மெமரி யூனிட். இந்த 3 வந்து மைய செயலகத்தின் 3 பகுதிகள் ஆகும். அடுத்தது பார்ப்போம். சரி, இன்றைக்கி இந்த 3 கொஸ்டின் மட்டும் குறிச்சிருப்போம், அடுத்த நாள் வந்து நம்ம மற்ற கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம கிளாஸ் என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே என்ன செய்யும் தெரியும், கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸோடைய நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷில் எல்லோரும் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க, சரியா? மானிட்டர், அப்புறம் சிபியு, சரியா, கீபோர்டு, மவுஸ், இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் என்ன செய்யும் இருக்கும், பேர் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தமிழில் என்ன செய்யும் இருக்கும். இப்போ சிபியு அப்படின்னா அதுக்கு வந்து மைய செயலகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது வருது, சரியா? மவுஸுக்கு வந்து சுட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் வரும்.
கீபோர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசைப்பலகை அப்படின்னு சொல்லி நினச்சி வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த பேரை வந்து நினச்சிடும் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரை பொறுத்தவரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ் வேர்டு தான் நினச்சிருப்போம், பயன்படுத்திப்போம். ஆனால் இங்கே புக்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தமிழில் நினச்சியும் இருக்கும், ஆனால் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷில் நினச்சியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த தமிழ் வார்த்தைகள் சீக்கிரத்தில் நினச்சியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரியா? சரி, ரைட். அது நம்ம போக போக பார்ப்போம். இப்போ பாருங்கள், பேஜ் நம்பர் 3ல 1.4 தரவு மற்றும் தகவல். அந்த தரவு அப்படின்னா என்ன, தகவல் அப்படின்னா என்ன? சரியா? தரவு அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் டேட்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் தமிழில் தரவு அப்படின்னு சொல்லி நினச்சிடறாங்க சொல்கிறாங்க. சரியா? நம்ம டேட்டா டேட்டான்னு நம்ம அடிக்கடி நினச்சிவோம் சொல்லுவோம். ஆனால் தரவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு கொண்டு சொல்லியிருக்க மாட்டோம். சரியா? ஸோ தரவு நீங்கள் வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் நினச்சிங்க சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக நினச்சிங்கிருக்கும். ஸோ தரவு அப்படிங்கிறது டேட்டா. சரியா? தகவல் அப்படிங்கிறது தெரியும், இன்ஃபர்மேஷன். சரியா? இது தான் தகவல் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம் சொல்கிறோம். சரி, அப்போ இந்த தரவுனால் என்ன, தகவல்னால் என்ன, இதை தான் நம்ம நினச்சிப்போம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கணிப்பொறி என்றால் என்னவென்று நாம் அனைவரும் அறிவோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே நினச்சியும் தெரியும். கம்ப்யூட்டர் எது யூஸ் பண்ணுறோம்னு நம்ம நினச்சியும் தெரியும். சரியா? அதில் தரவுனால் என்னன்னு சொல்லி போறக்க பாருங்கள். பாருங்கள், கணிப்பொறி வந்து என்ன, கணிப்பொறியினால் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? சரியா? அதான் இந்த கொஸ்டின். சரியா? கணிப்பொறி என்றால் என்ன, அதுக்கு உள்ள ஆன்சர் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அது கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உள்ளீடாக பெற்று அதிவேகமாக செயல்பட்டு விரும்பிய வெளியீட்டை வழங்கும் ஒரு மின்னணு சாதனமாகும். அதாவது கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னென்னா, பாருங்கள், அது கொடுக்கப்பட்ட கட்டளைகளை. சரியா? கொடுக்கப்பட்ட கட்டளைகள்லாம் என்ன அர்த்தம், அதாவது கம்ப்யூட்டர் என்ன செய்யுதான், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ப்ரோக்ராம் எது மூலமாக கொடுப்போம், நம்ம கீபோர்டு மூலமாக நினச்சிடறோம் கொடுக்குறோம். சரியா? கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு உள்ளீட்டகம்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு உள்ளீட்டு கருவின்னு சொல்லலாம். சரியா? அதாவது பாருங்கள், கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உள்ளீடாக பெற்று அதிவேகமாக செயல்பட்டு, சரியா, ஸ்பீடாக என்ன செய்யுது, செயல்படுது, விரும்பிய வெளியீட்டை வழங்கும் ஒரு மின்னணு சாதனம். சரியா? கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உள்ளே வாங்கிக்கிட்டு ஸ்பீடாக செயல்பட்டு நம்ம விரும்பிய வெளியீட்டை என்ன செய்யுது, கொடுக்கக்கூடிய ஒரு மின்னணு சாதனம் தான் அது, இந்த கம்ப்யூட்டர். சரியா? இதுதான் கணிப்பொறி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சர், 2 மார்க். சரியா? அடுத்தது பாருங்கள், கணிப்பொறியின் பயன்கள். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரியா? பின்னாடி இருக்குது இந்த கொஸ்டின், வேணால் பார்ப்போம், அதையும் சேர்த்து குறித்து தரேன். இதில் பாருங்கள், சிறு வினாக்களில் 2வது கொஸ்டின் இருக்கா, 20வது கொஸ்டின், கணிப்பொறியின் பயன்பாடுகளை எழுதுக. இதுக்கு ஆன்சர் தான் இப்போ நம்ம அங்கே பார்க்க போகிறது, பேஜ் நம்பர் 4ல. அதாவது கணிப்பொறியின் பயன், கணிப்பொறியினால் என்னென்ன பயன், பேஜ் நம்பர் 4ல ஆன்சர் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 4ல நான் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, அதாவது இது 3 மார்க் கொஸ்டின், அதனால் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 2 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக உங்களுக்கு நினைச்சிருக்கேன், இந்த எல்லோ கலர் ஷேட் படி காமிச்சிருக்கேன். சரியா? 3 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக அண்டர்லைன் தான் பண்ணி அனுப்பேன். சரி, அடுத்து பாருங்கள், கணிப்பொறியின் பயன், கணிப்பொறியினால் நமக்கு என்னென்ன பயன்கள்னு பாருங்கள். கணிப்பொறிகள் தரவுகளை சேமிக்கவும், வானிலை முன்னறிவிப்பு, விமானம், ரயில் போக்குவரத்து, பயணச்சீட்டு முன்பதிவு, திரையரங்கு நுழைவு சீட்டு முன்பதிவு போன்ற பல பணிகளையும், விளையாட்டு மற்றும் இதர பொழுதுபோக்கு அம்சங்களையும் செய்யும் பல்திறன் பெற்றவையாக உள்ளது. ஸோ கம்ப்யூட்டருடைய யூசேஜ் உங்களுக்கே தெரியும். சரியா? டேட்டா வந்து என்ன செய்யுது, சேமிச்சு வைக்குது. அப்புறம் உங்களுக்கே தெரியும் வானிலை முன்னறிவிப்பு, நம்ம டிவிலலாம் நினச்சிக்கிறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கம்ப்யூட்டர் மூலமாக நமக்கு நினச்சி இது கிடைக்குது. அப்புறம் பாருங்கள், ட்ரெயினில் அப்புறம் ஏரோப்ளைனில் உள்ள அந்த டிக்கெட்ஸ் நம்ம நினச்சிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் தியேட்டரில் வந்து நம்ம சீட்டு, நம்ம டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிக்கலாம், அதை வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸு, சரியா, கேம்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லா இதையும் சிஸ்டத்தில் மன்னிச்சிக்கலாம், கம்ப்யூட்டரில் மன்னிச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது கணிப்பொறியுடைய பயன். இது வந்து அந்த பிக் கொஸ்டினில் 3 மார்க் கொஸ்டினில் உள்ள 2வது ஆன்சர், கணிப்பொறியின் பயன்கள். சரியா? அடுத்தது பாருங்கள், தரவு என்றால் என்ன. தரவு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன், டேட்டா. சரியா? சைடில் குறிச்சிக்கோங்க, தரவு அப்படின்னா இங்கிலீஷில் அதுக்கு பேர் டேட்டா. பாருங்கள்,
பல்வேறு வகைகளிலும் திரட்டப்படும் செயற்படுத்தப்படாத செய்தி தூணுக்கு தரவு எனப்படும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தரவு அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன செய்கிறாங்க, தரவுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேட்டானா என்ன, இங்கே கீழே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது தொடர்பு கொள்வதற்கும் விளங்குவதற்கும் அல்லது செயலாக்கம் செய்வதற்கும் ஏற்றது. பாருங்கள், இதுதான் எக்ஸாம்பிள். அதாவது 134 16 கவிதா சி, இதில் பார்த்தீங்கன்னா அது 134 ஒரு தரவு, 16 அப்படிங்கிறது ஒரு தரவு, கவிதா அப்படிங்கிறது ஒரு தரவு, அது இன்ஷியல் சி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு தரவு, சரியா? ஸோ இதை தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் என்னது, டேட்டான்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டரில் வந்து. தரவு டேட்டா அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் என்னது, டேட்டா. இதுதான் வந்து பாருங்கள் தரவுக்கு உதாரணம். தரவு எந்த விளக்கமான தகவல்களையும் அளிக்காது. அதாவது டேட்டா வந்து தகவலை வந்து நமக்கு என்ன செய்யாது, அளிக்காது, சரியா? ஒரு நீங்கள் வந்து என்னென்னலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே என்னது தான், தரவு தான், சரியா? அதுதான் தரவுன்னு சொல்கிறாங்க. அப்போ தகவல்னால் என்ன பாருங்கள், தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மைகளின் தொகுப்பாகும். அப்படின்னா என்ன பொறுக்கா பாருங்கள், தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மைகளின் தொகுப்பாகும். கீழே பாருங்கள், எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், கவிதாவின் வயது 16, சரியா? இப்போ மேலே கொடுத்துருந்தாங்க, சரியா? கவிதா 16 134 அப்படின்னு கொடுத்தாங்க, சரியா? இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கவிதாவின் வயது 16 என்ற கூற்று கவிதாவை பற்றி சரியான பொருள் கொண்ட அர்த்தமுள்ள தகவலை தருகிறது, சரியா? அப்போ தகவல் அப்படிங்கிறது இந்த தரவெல்லாம் சேர்த்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு பேர் தான் என்னது, தகவல், சரியா? தரவு வந்து ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு என்ன செய்யும், கிடக்கும். அந்த பிச்சு பிச்சு கிடக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தாச்சுன்னா வரக்கூடியது தான் என்னது, இந்த தகவல். தரவுக்கும் தகவலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டா, தரவு அப்படிங்கிறது ஒவ்வொரு துணுக்குகள் நம்ம தரவுன்னு நினச்சிரும் சொல்கிறோம். அந்த துணுக்கெல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு, ஒரு ஒரு லைனாக நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, தகவல். அப்போ இங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கவிதாவின் வயது 16 அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் நமக்கு நினச்சிட்டு கிடச்சிட்டு, இதுக்கு பேர் தான் என்னது, தகவல். புரிஞ்சிட்டா? சரி பாருங்கள், எளிமையாக கூற வேண்டும் எனில், தரவு என்பது சரியான பொருள் கொண்ட முறைப்படுத்தப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட தகவலை வழங்குவதற்கு செயலாக்கப்பட்ட மூல உண்மைகளாகும், சரியா? தரவு அப்படிங்கிறது இந்த தகவலை வந்து செயல்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட மூல பொருட்கள். அதுதான் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னேன், இந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்து மொத்தமாக வர்றது நமக்கு என்னது, தகவலாக கிடைக்குது, சரியா? அடுத்து பாருங்கள், தரவுகளை தகவல்களாக மாற்றம் செய்யும் இந்த செயல்முறை தரவு செயலாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது டேட்டா ப்ராசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் நினச்சிவாங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த தரவை வந்து தகவல்களாக மாற்றுதாங்க பார்த்திங்களா, இந்த செயலுக்கு என்ன பேர் அப்படின்னா, தரவு செயலாக்கம். இங்கிலீஷில் அதுக்கு பேர் டேட்டா ப்ராசஸ்ன்னு நினச்சிரும் சொல்கிறோம், சரியா? இங்கே பாருங்கள், இதுதான் உள்ளீடு. நம்ம வந்து நினச்சிரும் உள்ளீடு வந்து எது மூலமாக கொடுக்குறோம், யாருக்கையும் சொல்லியிருக்கேன், கீபோர்டு மூலமாக என்ன நினச்சிரும் கொடுக்குறோம். உள்ளீடு அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம நினச்சிரும் கொடுக்குறோம். செயலாக்கம், சரியா? உள்ளே வந்து இந்த தரவு நம்ம கொடுக்குற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, தரவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன செய்யுது, உள்ளே வந்து செயலாக்கம் சொன்னால ப்ராசஸ் நடக்குது, நடந்து நமக்கு என்ன செய்யுது, வெளியீடு, சரியா? ரிசல்ட் வந்து நமக்கு மானிட்டரில் என்ன செய்யுது, கிடைக்குது. அதனால் ப்ரிண்ட் அவுட்டில் நம்ம செஞ்சுக்கலாம், ரிசல்ட்டை எடுத்துக்கலாம், ரைட்டா? இதுதான் கம்ப்யூட்டருடைய வேலை. நம்ம உள்ளீடு கொடுக்குறோம், தரவை தான் உள்ளீடாக நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம், உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் என்ன செய்து நடக்குது, ரிசல்ட் வெளியே நமக்கு என்ன செய்து தெரியுது, ரைட்டா? சரி அடுத்து பாருங்கள், கணிப்பொறி என்பது ஒரு மின்னணு சாதனமாகும். இது மூல தரவுகளை பயனரிடமிருந்து உள்ளீடாக பெற்று கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி செயல்படுகிறது. இதன் விளைவாக கிடைக்கும் தரவை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வெளியிடுகிறது, சரியா? அதாவது ஃபஸ்ட்டே நம்ம சொன்னது தான், தரவை வந்து என்ன செய்யுது, உள்ளீடாக வாங்கி உள்ளே ப்ராசஸ் நடந்து அந்த நிரல் அப்படிங்கிறது ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், சரியா? அந்த ப்ரோக்ராமை தான் நம்ம நினச்சிரும் உள்ளீடாக நினச்சிரும் கொடுக்குறோம், அங்கே வேலை என்ன செய்யுது நடக்குது, அதை தான் நினச்சிரும் டேட்டா ப்ராசஸ் தரவு செயலாக்கம்னு சொல்கிறோம் தமிழில். அப்புறம் வெளியீடு, நமக்கு வெளியீடாக என்ன செய்யுது, கிடைக்குது, சரியா? இந்த வேலை என்ன செய்யுது, கணிப்பொறியில் நடக்குது. அடுத்த டாபிக் பாருங்கள், கணிப்பொறியின் பகுதிகள்.
அதாவது கணிப்பொறியில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதில் போடுறாங்க. சரியா, உங்களுக்கே மோஸ்ட்லி தெரியும் எல்லாருக்கும் கணிப்பொறியில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது. இதில் மேஜர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது மானிட்டர் கொடுத்துருக்காங்க, சைடில் சிபியூ, அதாவது பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, அதுதான் சிபியூன்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து மைய செயலகம். அப்புறம் கீபோர்டு எல்லாருக்கும் தெரியும், மவுஸ் தமிழில் வந்து சுட்டின்னு நினச்சிக்கிறாங்க சொல்கிறாங்க. இது மேஜர் பார்ட்ஸ், நம்ம வெளியே பார்க்கக்கூடிய கணிப்பொறியின் பாகம். பாருங்கள், கணிப்பொறி என்பது வன்பொருள் மற்றும் மென்பொருட்களின் கலவையாகும். அது என்ன வன்பொருள் மற்றும் மென்பொருள்? வன்பொருள் அப்படின்னா ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணிப்பொறியுடைய பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே என்னது ஹார்ட்வேர்ஸ். சரியா, மென்பொருள் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. சரியா, வன்பொருள் அப்படிங்கிறது ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன, இந்த கணிப்பொருடைய பாகம் கம்ப்யூட்டருடைய பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹார்ட்வேர்ஸ். சரியா, மென்பொருள் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம வந்து டிரைவில் நினச்சிவோம், சிடி டிரைவில் போட்டு ஏற்றி நம்ம வந்து எதாவது ப்ரோக்ராம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதானது மென்பொருள். இப்போ வன்பொருள் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸ் எல்லாமே என்னது தான், வன்பொருள் தான். சரியா, ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். சரியா, பாருங்கள், மதர் போர்டு, நினைவகம், மெமரி, திரையகம், மானிட்டர் மற்றும் விசைப்பலகை போன்றவை வன்பொருள் ஆகும். அதாவது ஹார்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்களா, இந்த மெமரி யூனிட் சொல்கிறாங்களா, மதர் போர்டு. மதர் போர்டு எங்கே இருக்கும், அந்த சிபியூக்குள்ளே நினைச்சையும் இருக்கும். அதாவது அந்த பிளாக் கலரில் பாக்ஸ் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உள்ள மதர் போர்டு நினைச்சையும் தெரியும், அதில் நிறையா பார்ட்ஸ் நினைச்சது இருக்கிறது தான் வன்பொருள்னு சொல்கிறாங்க. அது போக வெளியோட்டமாக நம்ம தெரிகிறது என்னது, மானிட்டர், இந்த டிவி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்க்ரீன், அது வந்து ஒரு வகையான வன்பொருள். கீபோர்டு ஒரு வகையான வன்பொருள். இதெல்லாம் என்னது வன்பொருள். சரியா, மென்பொருள் பாருங்கள், மென்பொருள் என்பது கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளை அல்லது கட்டளைகளின் தொகுப்பு. சரியா, அப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் சாஃப்ட்வேர் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரியா, கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளை, சரியா, அல்லது கட்டளைகளின் தொகுப்பு, இதுதான் நினச்சிக்கிறாங்க மென்பொருள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, புரியுதா. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சிடியெல்லாம் நிறையா வச்சுட்டு வருவாங்க. ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு சிடி எடுத்து நினச்சிவாங்க, நம்ம சிபியில் நினச்சிவாங்க, அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணி அந்த அவங்க சிடியிலேருந்து நம்ம சிஸ்டத்தில் நினச்சிவாங்க, காப்பி பண்ணுவாங்க. சரியா, இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யார், நம்ம பிரிண்டர் வந்து ரிப்பேராக இருக்குது, இல்லைனா ஏதாவது கீபோர்டு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லைனா சிபியில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்குதுன்னா நம்ம யாரை கூடுவோம், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நினச்சிக்கிறோம், கூடும். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, ஹார்ட்வேர் தனியாக இருக்குது, சாஃப்ட்வேர் தனியாக நினச்சிது இருக்குது. ஒரு கணிப்பொறியின் இயக்கத்திற்கு வன்பொருள் மற்றும் மென்பொருள் ஆகிய இரண்டும், சரியா, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகிறதுக்கு சாஃப்ட்வேரும் மெயினாக தேவைப்படுது, அதே நேரத்தில் ஹார்ட்வேரும் நினச்சிது தேவைப்படுது. சரியா, சரி. ஆனால் இதில் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நினச்சிக்கோம், படிச்சுக்கிடும். பாருங்கள், கணிப்பொறி, முதலில் நாம் ஒரு கணிப்பொறியின் செயல் பகுதியை பற்றி கற்போம். சரியா, அதாவது செயல் பகுதி அப்படின்னா அந்த கணிப்பொறி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி தான் இதில் போகிறாங்க. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியும், நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கொடுக்கப்படுற ஒவ்வொரு பணியும் உள்ளீடு, உள்ளீடுனா நம்ம இன்புட் கொடுக்குறோம். சரியா, இன்புட் கொடுக்கறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன்று நம்ம மவுஸ் மூலமாக கொடுக்கலாம் இன்புட்டு, அல்லாட்டினா கீபோர்டு மூலமாக நினச்சிக்கலாம் கொடுக்கலாம். சரியா, செயலாக்கம், வெளியீடு என்ற சுழற்சியை, அதாவது ஃபஸ்ட்டு இன்புட்டு, அப்புறம் ப்ராசஸ் நடக்கு, அப்புறம் வெளியீடு, சரியா, ரிசல்ட்டு, இதுதான் வந்து கம்ப்யூட்டருடைய பேசிக்கான வேலை. கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இன்புட்டு, ப்ராசஸிங், அப்புறம் என்னது அவுட்புட், அதான் அப்புறம் ஐபிஓ, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள். சரியா, இந்த அடிப்படையில் தான் கம்ப்யூட்டர் என்ன செய்யுது, வேலை செய்யுது, அடிப்படையாக கொண்டு செயலாற்றுகிறது. கணிப்பொறியின் ஒவ்வொரு செயலாக்கத்திற்கும் ஒரு சில உள்ளீடுகள் தேவை. இந்த உள்ளீட்டை செயல்படுத்தி விரும்பிய வெளியீட்டை உருவாக்குகிறது. அதாவது உள்ளீடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ப்ரோக்ராம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அது வேலை செஞ்சு நமக்கு ரிசல்ட் என்ன செய்யுது, வெளியே கொடுக்குது. இந்த உள்ளீட்டை செயல்படுத்தி விரும்பிய வெளியீட்டை நம்ம நினைச்சலாம் வாங்கிக்கலாம். பாருங்கள், உள்ளீடகம் உள்ளீட்டை பெறுகிறது, மையச் செயலகம் தரவை செயலாக்கம் செய்கிறது. மையச் செயலகம் தான் நினச்சொன்னேன், அந்த சிபியு சொன்னேன், சிபியு வந்து என்ன செய்யுது, அந்த உள்ளீட்டை வாங்கி என்ன செய்யுது,
ப்ராசஸ் சரியா தரவு செயலாக்கம்னு சொல்லிடுவோம் டேட்டா ப்ராசஸ் ப்ராசஸ் செஞ்சு நமக்கு என்ன செய்யுது அவுட்புட்டாக என்ன செய்யுது கொடுக்குது. நினைவகம் செயலாக்கத்தின் போது தரவு மற்றும் கட்டளைகளை இருத்தி வைக்கிறது. அதாவது நினைவகம் அப்படிங்கிறது மெமரி யூனிட்னு சொல்லுவோம் சரியா. இந்த மெமரி யூனிட் என்ன செய்யுது அப்படின்னா அந்த டேட்டா சரியா நம்ம என்னென்ன வேலை செய்யும்போது என்னென்ன டேட்டாக்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து இந்த மெமரி யூனிட்டுடைய வேலை சரியா, நினைவகத்தினுடைய வேலை இது சரியா. ஸோ கம்ப்யூட்டர் இப்படி தான் வேலை செய்யுது. இன்புட் அவுட்புட் சைக்கிள் சரியா, ஃபஸ்ட்டு இன்புட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் நடக்குது அப்புறம் அவுட்புட் நமக்கு ரிசல்ட் என்ன செய்யுது கொடுக்குது ரைட்டா. மெமரி யூனிட் வந்து என்ன செய்யுது நம்ம கொடுத்த டேட்டா ஆஃப்ல அதை என்ன செய்யுது சேவ் பண்ணி வச்சுக்கிறது. மெமரியில் வந்து நிறைய வகையான மெமரி யூனிட் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிக் கொஸ்டின் சரியா. கணிப்பொறியின் பகுதிகள் இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு பிறவை குறித்து கொடுக்குறேன். இந்த கொஸ்டினை மட்டும் நான் நினச்சிக்கிறேன். இந்த கொஸ்டின் அப்படி இங்கே ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ இது வந்து பிக் கொஸ்டின் நான் குறிக்கும்போது உங்களுக்கு என்ன செய்ய குறித்து கொடுத்தேன். இப்போது இதை பற்றி ஒரு லைட்டாக ஒரு நம்ம நினச்சிவோம் பார்த்துக்கிறோம் சரியா. பாருங்கள், கணிப்பொறியின் பகுதிகள் கணிப்பொறியில் உள்ள சரியா என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது, என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் போகிறாங்க சரியா. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்ளீடகம் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளீடகம் அதை சரியா. அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதான் தரவு டேட்டா போகிற பாதை. நம்ம வந்து நம்ம மவுஸோ இல்லைன்னா கீபோர்டு மூலமாக நினைச்சிரும் நம்ம வந்து டேட்டாவை நினைச்சிரும் கொடுக்கும் டேட்டா வந்து இந்த ரெட் கலர் பாதை வழி என்ன செய்யுது போகுது. எங்கே போதான் ஃபஸ்ட்டு போய் என்ன செய்யுது முதன்மை நினைவகத்தில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம என்ன டேட்டா கொடுக்கோமோ அது என்ன செய்யுது முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைவகம் இருக்குது, அதில் போய் என்ன செய்யுது சேவ் ஆகிடுது சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள், இரண்டாம் நிலை நினைவகம் சொல்லி என்ன செய்யுது இருக்குது சரியா. ஸோ இந்த நினைவகத்தில் வந்து சேவ் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் உள் நினைவகம் சொல்லி இருக்குது சரியா. அந்த உள் நினைவு அதாவது இரண்டாம் நிலை நினைவகம் போய் அப்புறம் உள் நினைவகத்தை என்ன செய்து போகுது. அப்புறம் அங்கே பாருங்கள் கணித ஏறின செயலகம் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்ஸ் என்ன செய்யுது இருக்குது சரியா. அந்த கணித ஏறின செயலகத்தில் தான் என்ன செய்யுது வேலை என்ன செய்யுது நடக்குது, அதாவது ப்ராசஸ் என்ன செய்யுது நடக்குது. அதுக்கப்புறம் கட்டுப்பாடகம் அது கட்டுப்படுத்துது சரியா, கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ரெட் கலர் லைன் வெளியே போதா வெளியீட்டகம், வெளியீடு வந்து ஸ்க்ரீனில் நமக்கு என்ன செய்யுது தெரியுது சரி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற டேட்டா வந்து அப்படி வாங்கி அதை வந்து சேவ் பண்ணி உள் நினைவுக்கு கொண்டு போய் அப்போ தான் கணித ஏற செயலகம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கணித ஏற செயலத்துக்கு கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி அதை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்யுது ரிசல்ட்டை நமக்கு வெளியே என்ன செய்யுது கொடுக்குது. இது கணிப்பொறியின் பகுதிகள் சரியா. இந்த டோட்டலாக இவ்வளோத்தையும் பற்றி தனித்தனியாக படிக்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய பிக் கொஸ்டின். அதாவது உள்ளீட்டகம் என்ன, கட்டுப்பாடகம் என்ன, கணித ஏறின செயலகம் என்ன, வெளியீட்டகம் என்ன, நினைவகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நினைவகம், இரண்டாம் நினைவகம், உள் நினைவகம், இந்த மூணு நினைவகத்தை பற்றி தனித்தனியாக என்ன செய்யலாம் படிக்கலாம். இதுதான் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உள்ளீட்டகம் சரியா. பாருங்கள், உள்ளீட்டகம் அனைத்து வகையான தரவுகளையும் கணிப்பொறிக்குள் உள்ளீட பயன்படுகிறது. உள்ளீட்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா விசைப்பலகை நம்ம கீபோர்டு நினச்சிக்கலாம் சொல்லலாம். இது ஒரு வகையான உள்ளீட்டகம் சரியா. அது வந்து இருப்பார் என்ன செய்யுது அனைத்து வகையான தரவுகளை டேட்டாவே நினச்சிது கணிப்பொறிகளை உள்ளே செலுத்துறதுக்கு பயன்படுகிறது அப்படி தானே ரைட்டு. உள்ளிடப்பட்ட தரவுகள் செயலாக்கத்திற்காக நினைவேகத்தில் சேமிக்கப்படுகிறது. நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே வேலை ஆரம்பிக்கும் முன்னாடியே என்ன செஞ்சிருது நினைவகத்தில் போய் என்ன செய்யுது அதாவது மெமரி யூனிட்டில் போய் சேவ் பண்ணி வைக்குது சரியா. இதுதான் உள்ளீட்டகம். ஒரு வேளை இந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் பிக் கொஸ்டின். அதாவது எங்கேனா இந்த படத்தில் ஆரம்பித்து எங்கே வரைக்கும் இருக்குது தெரியுமா, இது இந்த இருக்கலாம் இது வரைக்கும் இருக்குது. இந்த 1.55 மேலே உள்ள பேராகிராஃப் வரைக்கும் இந்த கொஸ்டின் தான் 5 மார்க் இவ்வளோத்தையும் எழுதுனா. ஆனால் இதிலேருந்து உள்ளேருந்து நினச்சிக்கலாம் கொஸ்டின் எடுக்கலாம், ஏதாவது 2 மார்க் உள்ளிட்டவனா என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் எடுக்கலாம் சரி. அப்போ உள்ளிட்டவனா எனது மெமரி அந்த விசைப்பலகை சுட்டி தான் உள்ளிட்டகம். அது என்னென்ன வேலை செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு நினச்சிரும் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறோம், சுட்டி நம்ம நினச்சிரும் யூஸ் பண்ணுறோம் சரியா. அடுத்து பாருங்கள், மைய செயலகம். மைய செயலகத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேருனா சிபியூ, அந்த பிளாக் கலர் பாக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுதான் மைய செயலகம்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. அந்த மையச்செயலகம் என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். மையச்செயலகம் என்பது கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளைகளை சரியா, அதாவது டேட்டாவெல்லாம் என்ன செய்தான்
கணிப்பொறி புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றி நம்ம டேட்டா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, கீபோர்டு மூலமாக டேட்டா அனுப்பிச்சிரும் கம்ப்யூட்டர் கொடுக்குறோம்ல, அது கணிப்பொறி புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றுது. சரியா, கணிப்பொறிக்கு ஈஸியாக புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு அதை மாற்றி அதை செயலாக்கம் செய்யும் முதன்மையான பகுதியாகும். ஸோ அந்த சிபியு தான் முதன்மையான பகுதி, அதுதான் என்ன செய்யுது அந்த டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி என்ன செய்யுது ப்ராசஸ் என்ன செய்யுது பண்ணுது. இது நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு போன்ற மற்ற அனைத்து சாதனங்களின் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துகிறது. அது மட்டும் இது என்ன செய்யுது பாருங்கள், நினைவகம், மெமரி யூனிட்டு, உள்ளீடு மற்றும் வெளியீட்டு போன்ற அனைத்து சாதனங்களின் செயல்பாடுகளையும் என்ன செய்து கட்டுப்படுத்துது இந்த மையச் செயலகம். சரியா பாருங்கள், இது தரவை உள்ளீடாக பெற்றதா டேட்டாவை வந்து உள்ளீடாக பெற்று கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி செயல்படுத்தி டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி வெளியீட்டை நமக்கு என்ன செய்து கொடுக்குது. அப்போ இந்த சிபியுடைய வேலை தான் கம்ப்யூட்டரில் முக்கியமான வேலை, டேட்டாவை வாங்குது ப்ராசஸ் பண்ணுது அவுட்புட் நமக்கு கிடைச்சிது கொடுக்குது. இது இந்த மையச் செயலத்தினுடைய முக்கியமான வேலை. அடுத்தது பாருங்கள், இப்போ ஒரு ரெண்டு மார்க் க்வெஸ்சன் நம்ம குறித்தோம். மையச் செயலத்தின் முக்கியமான பகுதிகள், மொத்தம் மூணு முக்கியமான பகுதி என்ன செய்திருக்கு மையச் செயலத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான பகுதி இருக்குது, அது என்னெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், சியு அதாவது கண்ட்ரோல் யூனிட். மையச் செயலத்தில் வந்து மூணு முக்கியமான பகுதி இருக்குது, ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட்டு, இன்னொன்று பாருங்கள் ALU அதாவது கணித ஏரண செயலகம்னு சொல்கிறாங்க. சரியா, அது கட்டுப்பாடகம், இது கணித ஏரண செயலகம். நம்ம யாருமே அந்த மேலே உள்ள இந்த படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கணித ஏரணக செயலகம். அப்போ இந்த கணித ஏரண செயலகம் அப்படிங்கிறது இந்த சிபியுடைய ஒரு பார்ட்ஸ். சரியா, ஆமாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கணித ஏரண செயலகத்தை இங்கிலீஷில் பாருங்கள் ALU, அரித்மெட்ரிக் அண்ட் லாஜிக் யூனிட். அந்த இங்கிலீஷ் வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது பாருங்கள், நினைவகம், மெமரி யூனிட். இது மூணுமே முக்கியமான பாகங்கள். சரியா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் யூனிட் ஒரு முக்கியமான பாகம், ALU ஒரு முக்கியமான பாகம், அடுத்து நினைவகம் மெமரி யூனிட் ஒரு முக்கியமான பாகம். இந்த மூணு முக்கியமான பாகத்தையும் வைக்கிறது தான் இது இந்த சிபியு மையச் செயலகம். சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு க்வெஸ்சன் நினச்சிருக்கோம் பார்த்துருக்கோம், அதாவது மையச் செயலகத்தின் பகுதிகள் இது பார்த்துருக்கோம். இந்த க்வெஸ்சன் பெரிய க்வெஸ்சன் வேண்டாம், இப்போதைக்கு நான் வந்து ஃபுல்லான செயலகம் உங்களுக்கு நடத்தலை. அதுக்கப்புறம் தரவுனா என்ன, தகவல்னா என்ன, இது நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மார்க் க்வெஸ்சன், கணிப்பொறியின் பயன்கள், அப்புறம் கணிப்பொறி என்றால் என்ன. ஸோ நம்ம ஒரு நாலு க்வெஸ்சன் நினச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். இதில் நான் வந்து ஹோம்ஒர்க் நினச்சி உங்களுக்கு கொடுப்பேன். நாலுமே சின்ன க்வெஸ்சன் தான், நாலுமே நினச்சிலாம் எழுதலாம். நான் எத்தனை க்வெஸ்சன் கொடுக்குறோம் அத்தனை க்வெஸ்சன் நினச்சிங்க நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. மற்றதை நம்ம அடுத்த கிளாஸில் நினச்சிவோம் பார்ப்போம். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் லாங் சிஸ்ட் நோட்டு, கோடு போடாத நோட்டு நினச்சிங்க போடுங்க. டெய்லி நம்ம ரெண்டு க்வெஸ்சன் மூணு க்வெஸ்சன் தான் நினச்சிடுறோம் நடத்துகிறோம், அதனால் அன்னனைக்கு நினச்சிங்க நடத்துங்க. நிறைய பசங்க ஸ்கூலில் வந்து நினச்சிக்கிறாங்க, தெரியாததை கேட்டு போகிறாங்க, எப்படி வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் போய் நம்ம வந்து ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பையங்க கேட்டு போகிறாங்க. தெரியாத பையங்க வீட்டில் இருக்காங்க, வந்து நினச்சிங்க ஒரு நாள் வந்து கேட்டு போன போது உங்களுக்கு ஈஸியாக நினச்சிடும் ஆயிரும். அதனால் தெரியல அப்படின்னு சொல்லி வீட்டில் யாரும் நினச்சியாத இருக்காத, வந்து ஒரு நாள் நினச்சிஞ்சு கேட்டு பேர். கண்டிப்பாக ஸ்கூல் தொடங்கும் போது நோட்டை நாங்கள் நினச்சிவோம், செக் பண்ணுவோம். ரெண்டாவது, இதுக்கு மார்க் உண்டு, மார்க் போட்டுட்ருக்கோம். லேட்டாக அனுப்புகிற பையங்களுக்கு மார்க் குறையும், அனுப்பாத பையங்களுக்கு ரொம்ப ரொம்ப மார்க் நினச்சியும் குறையும். அதனால் கரெக்டாக அந்த டைமு டேட் அண்ட் டைமுக்குள்ளே நினச்சிருங்க அனுப்பிடுங்க. எல்லாமே தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஜிஎம், கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே அந்தந்த டேட்டுக்குள்ளே நினச்சிருங்க அனுப்பிடுங்க. மற்றதை நம்ம அடுத்த கிளாஸில் நினச்சிவோம் பார்ப்போம். தேங்க்யூ.